वेंकटाद्रि समंस्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानं श्री वेंकटेश्वर भक्ति चानल इणैंदु वणंगुम श्रीमद् भगवद्गीतै पारायणत्तिरुक्कु अनैवरैयुम वरवेरुक्किरोम। सनातन धर्मं एंगिर हिंदु मतत्तिल नान्गु वेदंगल उल्लन, ऋग्वेदम், यजुर्वेदम், सामवेदम், अथर्वण वेदम என்று ஐந்தாவதாக ஒரு வேதம் சொல்லப்படுகிறது. பாரத பஞ்சமோ வேதஹா என்று மகாபாரதத்தை ஐந்தாவது வேதமாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. நம்மளுடைய வேதத்தில் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று நான்கு பாகங்கள் அதர் ஒவ்வொரு வேதங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கின்றன. இந்த ஐந்தாவது வேதமாக உள்ள மகாபாரதத்தினுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை சொல்லப்படுகிறது. அதனுடைய பெருமை பேசும் இடத்தில் பாரதாமிருத சர்வஸ்வ கீதாயா மதிதஸ்ய ச சாரமுத்ருத்ய கிருஷ்ணேன அர்ஜுனஸ்ய முகே ஹுதம் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதமாகிய அமுதக் கடலை கடைந்து அதிலிருந்து சாரமாகிய கீதையை எடுத்து அர்ஜுனனுக்கு பகவானாகிய கிருஷ்ணன் உபதேசம் செய்தான் என்று இதை அமிர்தத்துக்கு துல்லியமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதையினுடைய பாராயணத்தின் ஆரம்பத்தில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருப்ரஹ்மா குருர்விஷ்ணுர்குருர்தேவோ மகேஸ்வரஃ குருஸாக்ஷாத் பரம் ப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. ஸ்ரீநிவாஸ பிரார்த்தனா. நமஃ க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஃ. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்பஹ ஸ்ரீமதாதிவரஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடிப்ரஹ்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதீ ஜானே பகவதஹ ஸ்ரீ வேங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்யசந்நிதௌ ஜகத்குரோஹ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த ப்ரபஞ்சஸ்ய விசேஷதஹ பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சமத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரததேசகத தபஸ்வி ஜன தபோபல விருத்தித்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத்தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்யர்த்தம் ஏதத்தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவர்த்தியர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்தியர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே.
ஸ்ரீ கீதா பிரார்த்தனா ஸ்ரீவத்சாங்கம் மகோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்கசக்ரகதம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். ஸ்ரீ வேதவ்யாச பிரார்த்தனா வியாசம் வசிஷ்டநத்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ போதிர் த்ருவாநீதிர்மதிர் மம. ரெண்டாவது அத்தியாயம் 33வது ஸ்லோகம். அத சேத் த்வமிமம் தர்மியம் சங்கிராமன் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. 34வது ஸ்லோகம். அகீர்த்திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி மரணாததிரிச்யதே. இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியர் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அத சே த்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சா கீர்த்திஹி மரணாத் அதிரிச்யதே. ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அதாவது செய்ய வேண்டிய காரியத்தில் ஸ்ரத்தையில்லாமல் அதை கைவிடுவது, செய்யக்கூடாத காரியத்தை குறித்து பெரும் ஈடுபாடு கொண்டு அந்த காரியத்தில் பிரவர்த்திப்பது, அதாவது அதை செய்வதற்கு முனைவது. இந்த ப்ராப்ளம் எல்லார்கிட்டையும் இருக்கு, உலகத்தில் இந்த ப்ராப்ளம் எல்லார்கிட்டையும் இருக்கு. கர்த்தவ்யம் ஆச்சரன் காரியம் அகர்த்தவ்யம் அனாச்சரன். செய்ய வேண்டியவற்றை செய்வது, செய்யக்கூடாதவற்றை விலக்குவது. செய்ய வேண்டியவற்றை விலக்குவதோ செய்யக்கூடாததை ஸ்வீகரிப்பதோ, அதாவது செய்யக்கூடாததை செய்வதோ கூடாது. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அது ஒரு குருமுகமாக நம்முடையதான தர்மானுஷ்டானங்கள் என்ன என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு ஸ்லோகத்தினாலே, அதாவது 33 34 இரண்டு ஸ்லோகங்களினாலே பரமாத்மா ரெண்டு விஷயத்தை தெளிவுறுத்துறான். என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது சொதர்மத்தை விடுவது என்பது ஒன்று, அந்த சொதர்மத்தை விடுவதினாலே ஏற்படக்கூடிய அபகீர்த்தி என்பது மற்றொன்று. ரெண்டு விதமான பிரச்சனைகள் வருது உனக்கு. சொதர்மத்தை விடுவது அதச்சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி. டேப்பா, இவ்வளவு உபதேசம் பண்றோம், எவ்வளவு விஷயங்கள் உனக்கு சொல்லியிருக்கேன், இது எல்லாத்தையும் மறந்துட்ட நீ, ஒன்னுத்தையும் மனசுல வாங்கிக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு விதண்டாவாதமான சில கேள்விகள் கேட்கல. சில பேர் தான் க்வெஸ்சன் பண்ணிட்டு, ஆமா இவர் உட்காந்து இப்படி கீதையை சொல்லிட்டா நமக்கெல்லாம் ஈஸியாகிடுமா, அவளுக்கு ப்ராக்டிக்கலாக வரைச்சதான் அந்த ப்ராப்ளம்லாம் தெரியும்,
ஆஃபீஸில் போனால் என்ன நெத்தி கிட்டு போகக்கூடாது, சம்பளம் கொடுப்பானான்னு அப்புறம் நாலு பேர் கேலி பண்ண மாட்டாளா? எப்படி கேலி பண்ணுவா, எப்படி கேலி பண்ணுவா? ஏன்னா எல்லாரும் இந்துக்கள் எல்லோரும் அவரவர்கள் தங்கள் தங்கள் தர்மங்களை அனுஷ்டிக்க ஆரம்பித்து விட்டார்களே, ஆனால் அப்போ மற்றவர்கள் எப்படி அதை கேலி பண்ண முடியும்? ஏன் அப்படின்னு கேட்டால் இவர்கள் அதாவது அந்த தர்மத்தின் வழி நடப்பவர்கள் பெருகிவிட்டார்களே, ஆனால் அந்த தர்மத்தை விமர்சிப்பவர்கள் குறைந்து விடுவார்களே. அடுத்தது தர்மத்தின் பால் நடப்பவர்களுடைய கைகள் ஒன்றாக பிணைந்தது என்றால் தர்மத்தை விமர்சிப்பவர்கள் கேலி செய்பவர்கள் பலம் குன்றி விடுவார்களே. ஈஸியாக நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாமே, அதையே புரிய மாட்டேன்றது, அதையே நாம் ப்ராக்டிஸில் கொண்டு வர மாட்டேன்றோம், அதையே நாம் செயல்படுத்துறதுக்கு யோசிக்க மாட்டேன்றோம். திருப்பி திருப்பி பகவத்கீதையில் கேள்வி கேட்குறோம், கிருஷ்ணன் சொல்லிட்டா சரியாக போச்சா, அதெல்லாம் அன்றைக்கி நடந்தது சார், அந்த யுகத்தில் நடந்தது, துவாபர யுகத்தில் நடந்தது, இன்றைக்கி நடக்க முடியுமா அப்படின்றோம். எதுக்காக? காசு பணத்துக்காகத்தானே? கொஞ்சம் யோசிச்சா பண்ணலாமே, நான் யாரையும் நிர்பந்தப்படுத்தலை, ஆனால் யோசிக்கும்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அத்தச்சே துவமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி, இந்த தர்மத்தை செய்வதற்கு நீ விரும்பாமல் விட்டாயே ஆனால் ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச, உன்னுடைய தர்மத்தை விட்டதான பாபமும் வந்து சேரும். கீர்த்தி சுவாமி, ஒரு மனிதனுக்கு தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, ஒரு மனிதனுக்கு புகழ் என்பது மிக இன்றியமையாதது. புகழ சம்பாதிக்கலாம் பரவாயில்ல, கீர்த்தியை சம்பாதிக்கலனா கூட பரவாயில்ல. ஒருத்தருக்கு புகழ் இல்லை, பிரசித்தம் இல்லை, எல்லாருமா பாப்புலராக இருக்கா, எல்லாருக்கும் அந்த செலிபிரிட்டின்றாலே அது மாதிரி பாப்புலரிட்டி வந்துருந்தா சரி பரவாயில்ல, புகழ் ஒருத்தருக்கு புகழ் வரலனா பரவாயில்ல, ஆனால் எல்லோரும் அவரை இகழும்படி இருக்கக்கூடாது. புகழ்வது இல்லாமல் இருந்து விட்டு போகலாம், ஆனால் இகழ்வது என்பது ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இகழ்ச்சி என்பது மிகவும் துக்கமானது. ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி, அர்ஜுனா ரெண்டு விதமான பாபத்தை செய்ய போகிறாய். அது தவிர என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய ஃபாலோயர்ஸ், இப்போ ஒரு செலிபிரிட்டி இருக்கார் அப்படின்னா அவரை பார்த்து பத்து பேர் அதன் வழி நடப்பார்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு திரைப்பட நடிகர் இருக்கார், அப்போ அந்த திரைப்பட நடிகர் தன்னுடைய திரைப்படத்தில் ஒழுக்கமாக அதாவது ஒருவனுக்கு ஒரு தீது முதலான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அதே மது மாமிசத்தை எல்லாம் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது, சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தின் பால் அந்த நடிகர் தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தினாலே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு திரைப்படங்கள், அதாவது வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணாமல் ஹீரோ கேரக்டர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு திரைப்படங்கள் நடிக்கிறார்னா இப்போ லட்சோபலட்சம் ஃபாலோயர்ஸ் இருப்போம், அந்த நடிகரை பின்தொடரக்கூடியதுனால் பல ரசிகர்கள் இருப்பான். அப்போ அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவா, நம்முடைய தலைவரே அப்படி தான் இருக்கார், நாமளும் அப்படி தான் இருக்கணும் என்பதாக அவர்கள் அந்த ஒழுக்கத்தின் பால் வருவார்கள். நம்ம பார்க்குறோமே நம்ம அதே அந்த நடிகர் தன்னுடைய தன திரைப்படத்தின் மூலமாக புகைப்பிடித்தலையோ அல்லது குடித்தலையோ, இன்றைய தினத்தில் திரைப்படங்கள் மட்டும் இல்லை பல இடங்களில் இது சகஜமாக போயிடுது. தொலைக்காட்சிகளிலும் இந்த மாதிரி ஒரு சில பல காட்சிகள் ரொம்ப சகஜமாக மக்களுக்கு அது ஈஸியாக மனசில் பதிகிற மாதிரி காட்சியிடப்படுகின்றன. நம்ம வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதலான ஒன்று இரண்டு ஆன்மீகத்தை மட்டுமே வலியுறுத்தி மக்களுடைய தன மனதில் சனாதன தர்மத்தை பதிய வைப்பதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடியதான தொலைக்காட்சிகள் மிக 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 அருகினவை, ரொம்ப ரேர் அது. அப்போ எது ஈஸியாக டாமினேட் பண்ணுறது? அப்போ ஒன் வழி நடக்கக்கூடியவர்களுக்கு மிஸ்கைடுன்ற மாதிரி ஆகிடுது இல்லையா, தவறான ஒரு பாதை காண்பிக்கப்படுவது இல்லையா? அதே அந்த நடிகர் ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணுறார், ஒரு வெள்ள நிவாரணம் கொடுக்குறார் அந்த நடிகர், அதே மாதிரி ஒரு நடிகர் ஒரு புயல் நிவாரணம் கொடுக்குறார் அப்படின்னா உடனே அவருடைய ரசிகர் மன்றங்கள்லாம் சேர்ந்து அந்த வெள்ள சமயத்தில் மக்களுக்கு சென்று உதவிகளை செய்கிறார்கள். இதை நாம் எல்லாம் பார்க்குறோம், நான் எதுவுமே நான் வந்து எக்ஸாசரேட் பண்ணி சொல்லலை. இப்போ அர்ஜுனன் ஒரு மாஸ் ஹீரோவாக எத்தனை பேர் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஏன்னா உண்மையிலே அர்ஜுனன் பிக்கஸ்ட் ஹீரோ, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அர்ஜுனுடைய வீரதீர பராக்கிரமத்திற்கு ஈடு இணையே கிடையவே கிடையாது. ஒரிஜினல் ஹீரோ, ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோ இல்லை அர்ஜுனன். அப்போ நீ பண்ணுற வழியைத்தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு பத்து பேர் வச்சுருக்கச்சு, அந்த பத்து பேருக்கும் தவறான ஒரு வழிகாட்டுதல் பண்ணா, இதனுடைய பின்னணியில் எவ்வளோ பெரிய ஆபத்து காத்திருக்கு. ஒரு ஒரு கூட்டத்தினுடையதான தர்மத்தையே நாம் கெடுக்கிறோம், அப்படிதான் பல இடங்களில் கெடுக்கப்பட்டிருக்கு. அத்தச்சே தொமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி, இன்கேஸ் நீ உன்னுடைய தர்மத்தை விட்டு
தர்மமான யுத்தத்தை விட்டாயே ஆனால் என்ன ஏற்படும்? தத சுதர்மம் கீர்த்திஞ்ச, உன்னுடைய தர்மமும் விடுபடுகிறது, உன்னுடைய தர்மத்தையும் விட்டவனாகிறாய், கீர்த்தி உன்னுடைய புகழையும் நீ விட போகிறாய். உனக்கு கிடைக்கக்கூடிய பெரும் புகழ், அர்ஜுனன் பாருப்பா என்ன மாதிரி ஒரு கிரைசிஸ், எதிர நின்றுதான் அவனுடைய பந்துக்கள், அப்பேற்பட்ட பெரியோர்கள் இருந்தா, ஆனா அர்ஜுனன் கலங்கலையே, எனக்கு இது தர்மம், க்ஷத்ரியனுக்கு இது தர்மம், அந்த தர்மத்தின் பால் நான் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவர்களை எதிர்த்து தைரியமா அர்ஜுனன் யுத்தம் பண்ணனே. ஹித்வா பாபம் ஆப்சசி, அதை விட்டு நீ பாபத்தை அடைய போகிறாய். அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே அவ்யயாம் சம்பாவிதஸ்யஜா கீர்த்திஹி மரணாத் அதிரிச்சதே. ஒருவனுக்கு அவனுடைய புகழுக்கு களங்கம் ஏற்பட்டது என்றால், அவனுடைய பெருமைக்கு களங்கம் ஏற்பட்டது என்றால், அது அவனுடையதான மரணத்தை காட்டிலும் மிக கூடியது. ஸ்ரீ ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் ஒரு இடத்துல சொல்றார், பெருமாள் இப்ப கிருஷ்ணாவதாரத்தில் சொன்ன விஷயத்தில் ராமாவதாரத்திலையும் சொல்லியிருக்கார், அகீர்த்திரி எஸ்ய கீயதே லோகே பூதஸ்ய கஸ்யசித், அகீர்த்திரி எஸ்ய கீயதே லோகே பூதஸ்ய கஸ்யசித் பதத்தியவாதமான் லோகான் யாவச்சப்தஸ்ய கீர்த்தியதே. ஒருவன் ஒரு காலத்தில் நல்ல புகழ் அடைந்திருந்தான், அதன் பிறகு ஏதோ செய்த தவறினாலே அவனுக்கு அகீர்த்தி அயஷஸ் என்பதாக அவனை குறித்த அவதூறுகள் உலகத்தில் நடையாடத் தொடங்கின. அப்ப அபகீர்த்தியானது அவனுக்கு நரக யாத்தனையை அனுபவிக்கும் காரணமாகிவிட்டது. ஏன் அப்படி கேட்டா, பதத்தியவாதமான் லோகான் யாவத் சப்தஸ் சகீர்த்தியதே, எதுவரையிலும் ஒருவனை குறித்ததான அபகீர்த்திகள் இந்த உலகத்தில் பேசப்படுகின்றனவோ அதுவரையிலும் அவன் நரகத்திலேயே விழுந்து கிடப்பான் அப்படின்னு ராமபிரான் சொல்றார். அதுவரையிலும் அவன் நரகத்திலேயே விழுந்து கிடப்பான், எவ்வளவு பெரிய விஷயம். அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே அவ்யயாம். ஹே தனஞ்சயா, ஒரு விஷயம் பாருங்க, எல்லையில்லாத சுகத்தையும் புகழையும் இழந்து விடுவது மட்டுமல்ல, பரலோகத்திலும் பரம் துக்கத்தை அளிக்கக்கூடியதான எல்லையில்லாததான பாபத்தை அடைவது மட்டுமல்ல, இப்ப என்ன பண்ணுவா தெரியுமா, ஹே டேய் அர்ஜுனனடா, விராட தேசத்துல ஜெயிச்சான்றீங்களே, வில்லுக்கு விஜயன்றீங்களே, யுத்தத்துக்கு வந்தான், நாங்கெல்லாம் அப்படி அணிவகுத்து நின்றோம், 11 அக்ஷோஹிணி சைன்யம் அப்படி எதிர அணிவகுத்து நின்றது பார்த்தான், கை காலெல்லாம் ஒரே வெட்ட 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 நடுக்க ஆரம்பிச்சு கொடுத்த அர்ஜுனுக்கு, பயந்தாங்கொல்லி தோத்தாங்கொல்லி, அது ஏதோ ஃப்ளூக்கில் லக்கில் ஜெயிச்சுட்டானே தவிர்த்து, இப்போ ஒரிஜினலாக ஒரு யுத்தம் நடக்க போகிறதோ இல்லையோ, அந்த யுத்தத்தில் அவனுக்கு துளி கூட நிற்கிறதுக்கு திராணி இல்லை, அவனால் முடியல, எழுந்து ஓடியே போட்டான். என்ன பண்ணுவா, ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு விட்டுருவா, பிரேக்கிங் நியூஸில் போடுவா, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எதாவது வச்சுப்பா, டிபி இதுதான் வைப்பா, அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான், ஓடி போயிட்டான். அர்ஜுனா வெண்டவே ஃப்ரம் த வார் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபியர் அப்படின்னு போடுவா, அதுக்கு ஒரு 3000 பேர் லைக் போடுவா, இதெல்லாம் ஏன்னா நெகட்டிவ் ஆன்டி ஸ்டேட்மெண்ட்டு. நல்ல பிரசித்தமாக கிருஷ்ணன் பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னான், அந்த பகவத்கீதையில் உயர்ந்த தத்துவங்கள் அடங்கியிருக்கு, இதை அவசியம் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதான பிரச்சாரம் நடக்காது, இந்த மாதிரி நெகட்டிவ் பிரச்சாரம் ஈஸியாக நடக்கும். உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மக்களுக்கு சென்சேஷனல் நியூஸ் தான் ரொம்ப முக்கியம். அபகீர்த்தியானது ஏற்படும், நீ யுத்தத்தில் இருந்து பின்வாங்கினதுக்கு நோக்கம் என்ன, ஐயோ இவாளெல்லாம் நான் எப்படி அடிப்பேன், இவாளை அடித்தா எனக்கு பெரிய துக்கம் வருமே, என்னுடைய ஆச்சாரியர்கள் இருக்காளே, என்னுடைய பிதாமகர்கள் இருக்காளே, பந்துக்கள் இருக்காளே, அந்த பந்துக்களை எல்லாம் நாம் எப்படி கொல்ல முடியும் என்பதாக நீ உண்மையிலேயே கருணையினாலே மனம் கலங்கினாய். ஆனால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், அதை ஒத்துப்பாடா, அவன் பயந்து ஓடினான் சார், சும்மா இவன் பயந்து ஓடினதுக்கு மேலே ஒரு ரீசன் வச்சுக்கிறானா, அப்படியே கருணையாக்கும்னா, இவன் கருணை யாருக்கு வேணும், தைரியம் இருந்தால் யுத்தம் பண்ண வேண்டியது தானே, நான் என்ன இவங்ககிட்ட கருணை எதிர்பார்த்தோமா, இவன் கையால் அடிபட்டு விழுந்துருவோம்னு நாங்கள் நினச்சின்னு வந்தோமா, ஏன் எங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாதா, எங்கள் கையில் வில் இல்லையா, எங்கக்கிட்ட நாங்களும் துரோணாச்சார இடத்துல படிக்கலையா, எங்களுக்கு தெரியாதா, அப்படி சொல்ல மாட்டாடா, க்ஷத்ரியால் காத்துட்ருக்காளே சத்ருக்கள். இந்த மாதிரி ஒரு அபகீர்த்தியை பரப்புவதற்காக சத்ருக்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களே, அப்போ சௌரியம் வீரியம் பராக்கிரமம் இப்படி எல்லா விதத்திலும் சிறந்தவனான ஒருவனுக்கு, அவனுக்கு கோழையவன் பேடியவன் ஆண்மை இல்லாதவன் என்பதான ஒரு அபகீர்த்தி இருக்கே, அந்த அபகீர்த்தி
மரணத்தை காட்டிலும் மிக 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 கூடியது. அர்ஜுன் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறான், நான் ஒன்றும் பயந்து போலியன்னு. நீ பயந்து போல, நீ சொல்லிட்டா சரியா போச்சா, நான் நம்பலாம், எனக்கு நிஜமாவே தெரியும். ஆமா, உண்மையிலேயே நீ யுத்தத்தை பார்த்து பயப்படவில்லை, யுத்தத்தில் இவர்களை கொல்ல போகிறோமே என்பதாக வருத்தமுற்றாய். யார் அதை ஒத்துப்பா? ஒத்துக்காம போட்டோம், ஒத்துக்காம போட்டோம்னு சொல்ல முடியாது சுவாமி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க உலகத்தில் நம்மை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாம் மதிப்பளித்து தான் தீர வேண்டும். ரெண்டாவது என்ன தெரியுமா, முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அர்ஜுனா, யூ ஆர் த ரோல் மாடல். ஒருத்தன் ரோல் மாடலா இருக்கான்னு சொன்னா, அவனை பத்து பேர் ஃபாலோ பண்றான் பொழுது அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவனை நம்பி எத்தனை பேர் இருக்கா, அவள்லாம் இவனை ஃபாலோ பண்ணுறான். அப்படி ஃபாலோ பண்ணும் பொழுது நாம் மிஸ் ஆகிடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்கைட் பண்ணக்கூடாது. இப்போ அவளை என்ன நினைப்பா, சத்ருக்கள் சொல்கிறது தான் சரி போல இருக்கு, நான் யாரோ தலைவன் நினச்சிருந்தனோ அப்பேற்பட்டவர் கடைசியில் ஓடி போயிட்டார் சார், அவருக்கு கெப்பாசிட்டி இல்லை, புரியுறது, விராட தேசத்தில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி ஜெயிச்சுட்டார் அவர், உண்மையில் அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவளை நம்ப ஆரம்பிப்பா. ரெண்டாவது என்ன ஆகும், இன்னொரு விதமாக பார்க்கலாம், சார் எங்கள் தலைவர் நாங்கள் யாரை ரோல் மாடலாக வச்சுருந்தோமோ அவரே பயந்து ஓடினார் அப்படின்னு கேட்டால் நாங்கள்லாம் நிற்க முடியாது, அதனால் க்ஷத்ரிய தர்மத்தெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண நெசசிட்டி இல்லை. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பத்து பேருக்கு தவறான ஒரு வழி காண்பிக்கிறோம். பலர் உன்னை பின்தொடரக்கூடிய பலருக்கு நாம் தவறான பாதையை காண்பிக்கிறோம். ரொம்ப 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 டெக்னிக்கல் இது, ரொம்ப அழகாக கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு விரதம் இது. சரியாக புரிந்து கொண்டு நாம் நம்முடைய அந்த தர்மத்தின் பால் நடக்க வேண்டும். அதற்குத்தான் அடியேன் வலியுறுத்துகிறேன், ஆச்சாரியர்கள் மூலமாக நம் பாஷ்யகாரரின் ஸ்ரீபாஷ்யகாரரான பகவத் ராமனுடைய வியாக்கியானத்தை சேவித்து உணர்ந்தால்தான் அதனுடைய ரகசியம் புரியும், சுவாரஸ்யம் ஏற்படும். அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே அவ்யயாம் சம்பாவிதஸ்ய ச அகீர்த்திஹி மரணாத்து அதிரிச்சதே. சொல்லட்டுமே, தப்பா சொல், தப்பா சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே, ஊர்வாயை மூட முடியுமா சுவாமி, எல்லாரும் தான் தப்பாக பேசுவா, அதுக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எடுத்தேன் கவுத்தே நம்ம டிசைட் பண்ண முடியாதுப்பா. உனக்கு அபகீர்த்தி என்பது ஒரு க்ஷத்ரியனுக்கு மரணத்தை விட கொடியது. அகீர்த்தி எஸ்ய கீயதே லோகே பூதஸ்ய கஸ்யசித் பதத்யேவ அதமான் லோகான் யாவச்சப்த சகீர்த்தரே. அது வரலாம் என்ன பண்ணுறான், எத்தனை விதமான நடக்கம், அதாவது இவன் விஷயமான அகீர்த்தியாக இந்த உலகத்தில் படர்ந்திருக்கிறது, எல்லாரும் அவனை நிந்திக்கிறான். இந்த சப்தம் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் நடையாடுகிறதோ அவ்வளவு நாட்கள் இவன் நரகத்தில் இருக்கான். புரியுதா என்ன, முதல் ஸ்லோகம் என்ன, க்ஷத்ரியனுக்கு உரிய தர்மமாகிற ஆரம்பிக்கப்பட்டதான இந்த யுத்தத்தை தர்மத்தில் அதர்மம் என்னும் பிரமத்தினாலே நீ விட்டாயேயானால் அளவில்லான சுகத்தை இழப்பாய், பயனை இழப்பாய் என்பது மட்டுமல்ல, அது மட்டுமில்ல, எல்லையில்லாத துக்கத்திற்கு காரணமான நரகத்தை அடைய போகிறாய். சுகினஹா க்ஷத்ரியாக பார்த்தன்னு இதுக்கு முன் ஸ்லோகமான 32 ஸ்லோகத்தில் சொன்னான், சொர்க்கத்வாரம் அபாவிரதம்னு. பரம சேயஸும் பரம ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடியதான ஒரு உத்தமமான ஸ்தான விசேஷம் உனக்கு கிடைக்க போகிறதுன்னு பரமாத்மா சொன்னான். இப்போ நான் இல்லை அப்படி பண்ண மாட்டேன், அப்படி தான் நான் சொன்னபடி நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், எனக்கு யுத்தத்தில் விருப்பம் இல்லை, நான் யுத்தத்தை நீங்கி போயிடுவேன்னு சொன்னால் அது என்ன ஆறுதுனர், பெரும் நரகத்திற்கு நாற்றங்கால் ஆகிறது. நமக்கு என்ன தர்மம்ன்றதை நம்முடைய பெரியோர்களை அணுகி தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தர்மத்தினுடைய அனுஷ்டானத்தை நம்ம விடக்கூடாது. இனி வரக்கூடியதான சந்ததிகளுக்கும் நாம் நம்முடையதான தர்மத்தை காண்பிக்கணும். ஹிந்து தர்மத்தினுடையதான வழி நடக்கக்கூடிய நாம் எல்லோருமே சனாதனிகள் என்று சொல்லப்படுகிறோம் அல்லவா, ஆகையால் நாம் என்ன பண்ணணும், அந்த வழியில் நாம் நடக்கணும். அகீர்த்தின் சாபி பூதானி கதைஷந்தி, உனக்கு நரகம் கிடைக்கிறது மட்டும் இல்லை, நரகத்தில் பலவிதமான துக்கங்களை அனுபவிப்பா என்பது மட்டும் இல்லை, அகீர்த்தி உன் காது பட நாலு பேர் அர்ஜுனனுடையதான பராக்கிரமத்தை குறித்து அவதூறாக பேசினார்களே, ஆனால் உனக்கு மனசு என்ன பாடுபடும். இது பின்னாடியே மகாபாரதத்தில் ஒரு கதை வருது, அதாவது அர்ஜுனனுக்கு ஒரு பிரதிஜை இருக்கு, தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய வில்லையும் எவராவது பழித்து பேசினார்களே ஆனால் அவர்களை தான் கொள்வேன் என்று அர்ஜுனன் பிரதிஜை பண்ணியிருக்கான். தர்மபுத்திர ஒரு தடவை பேசிவிடுறார் அர்ஜுனனை, நீ என்னடா பண்ண, பெருசாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உன்னை நம்பி தானே யுத்தத்துக்கு நாங்கள் வந்தோம்,
ஒழுங்காகிற நீ யுத்தம் பண்ண மாட்டேன்றிய, உன்னுடைய வில்ல கையில் எதுக்கு வச்சிருக்க, தோண்டு போய் தூக்கி போட்டுரு அப்படின்றான். அர்ஜுனனுக்கு சமகோபம் வந்துடுது. அப்போ தர்மபுத்திரை எதிர்த்து அவன் சண்டைக்கு போகிறான். இப்போ பெருமாள் கேட்குறார், அது பின்னாடி பண்ணினேன், இது பின்னாடி நடந்ததான் ஒரு நிகழ்வு, இந்த பகவத்கீதை உபன்யாசத்துக்கு அப்புறம் பின்னாடி வருது. அப்போ உனக்கு ரோஷம் வந்தது இல்லை? ஒருத்தன் உன்னை பற்றி தப்பாக பேசலாம், அவனுடைய வீரத்துக்கு இழுக்கான ஒரு வார்த்தையை பிரயோகித்தான் யார், உன்னுடைய சாட்சாத் தமையன். அவன் இடத்துல கோவிச்சு நீ யுத்தத்துக்கு போனல, அவன் அடிக்கிறதுக்கு போனல. இப்போ க்ஷத்ரியர்கள் என்ன பண்ணுவா, சத்ருக்கள் எதிரே இருக்காளே அவள்லாம், பீஷ யார், கர்ணன், துரியோதனன், துச்சாசனன், சகுனி இவெல்லாம் இருக்காள் இல்லையோ, ஏ போகிறான் பாரு, யார் பயந்தாங்குழி போகிறான் பாரு, தோத்தாங்குழி போகிறான் பாரு, சண்டைக்கு வந்தான்டா, வந்தான்னா என்ன பண்ணான், பார்த்தா ஒரு கை காலெலாம் அடுக்க ஆரம்பிச்சுது, உதற ஆரம்பிச்சுட்டு கையில் இருந்து வில்லெல்லாம் கீழே விழுந்துட்டு என்ன வேணாம் பயத்தில் உதறி கீழே போட்டான். கேட்டால் என்ன பண்ணான், நான் சொல்கிறான், ஆ அப்படிலாம் இல்லை, நான் வந்து இவாளுக்கெல்லாம் பார்த்தேன், இவாளை எதுக்கு அடிக்கணுன்றதுக்கோசரம் நான் வில்லை கீழே போட்டேன்னா, யார் நம்புவா? அப்போ அவனுடைய பிரபாவம் என்ன, அவனுடைய வீரம் என்ன, அவனுடைய பராக்கிரமம் என்ன, அதை எப்படி வெளிப்படுத்துவ? இதெல்லாம் தேவையில்லாத காரியம். இப்போ கிடச்சிருக்கக்கூடியதான் ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிக்கணும். தவறான பாதையில் மற்றவர்களை அழைத்து செல்லக்கூடாது, நமக்கு நரகம் வந்துடும். நரகம் வருது மட்டும் இல்லை, அகீர்த்தி ஏற்படும், அந்த அகீர்த்தி மரணத்தை காட்டிலும் கொடியது என்பதை இரண்டு ஸ்லோகம் 33 34 ஸ்லோகத்தினால பரமாத்மா காண்பிச்சான். அதச்சே துவமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபமாப்ஸ்யசி அகீர்த்திம் சாபிபூதானி கதயிஷ்யந்தி தே அவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி மரணாத் அதிரிச்சதே. மேலே அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விசேஷமான அர்த்தங்கள் இருந்துட்டு போட்டமே, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். அப்படி சொல்லக்கூடாதுரா கண்ணா, அப்படி இருக்கக்கூடாது என்பதை பரமாத்மா மேற்கொண்டு சர்வ உபதேசங்களினாலே காண்பிக்கிறான். அந்த அர்த்தங்களை அப்புறம் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரை சொன்ன ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோமல்லவா? அதை பிரதிதினம் பிரதிக்ஷணம் அனுசந்தானம் செய்வோம். அதச்சேத்வமிமம் தர்மியம் அதச்சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச பாபாபமவாப்ஸ்யசி பாபாபமவாப்ஸ்யசி அகீர்த்திஞ்சாபி பூதானி அகீர்த்திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி மரணாததிரிச்யதே மரணாததிரிச்யதே. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வோமா? அச்சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி அகீர்த்திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திர்மரணாததிரிச்யதே. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். எத்தனையோ ஆச்சாரியர்கள், மகான்கள், ஆஸ்தீக அன்பர்கள் தெய்வத்தை பாடல்களால் ஆராதித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்துள்ளனர். அவ்வழிகள் பெருமை முக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் கேட்போமா? ஷாம சுந்தர முக சந்தா ஷாம சுந்தர முக சந்தா ஷாம ஷாம சுந்தர ஜோரே மன
இந்நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அக்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபத ப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்ஸர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அத பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத லோக க்ஷேம ப்ரார்த்தனா சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். அசமங்கலம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். சுவாமியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. பிரயச்ச பிரயச்ச.